வள்ளியே சக்கரவள்ளியே, ஓ மாமா மாமா விப்பா மலாமா லாமா, ஓ மாமா மாமா விப்பா க்ஷாமலாமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு வச்சு அம்மா இன்றைக்கி அருமையான ரெசிபி செய்ய போகிறாங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கிலோ 50 ரூபாய்க்கு சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த தோலை ரிமூவ் பண்ணுறாங்க. என்ன ரெசிபி அப்படின்னா, இதை வச்சு கீர், ஸ்வீட் பொட்டேட்டோ கீர். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ண உடனே அதை துருவிக்கிறாங்க. கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நேச்சுரலாகவே இந்த இப்போ வாங்கின இந்த சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பாகவே இருந்தது இந்த தடவை. கனமான வாணலி வச்சுக்கலாம். அப்புறம் வெள்ளைப்பாக்கு தேவைப்பட்டால் அதை எடுத்து வச்சுக்கலாம், காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். கனமான வாணலியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் பொடி பொடியாக நறுக்கி அதை கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக சிவப்பாக வந்துருச்சு, எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ துருவின அந்த சக்கரவள்ளி கிழங்கு அந்த கிரேட் பண்ணதை போட்டு அந்த மீதி இருக்கிற நெய்யில் வதக்கிக்கலாம். இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அது மேலேயே வந்து இப்போ அந்த காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாக ஊற்றிக்கலாம். 2 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டாச்சு. சின்ன லம்ப்ஸ் ஏதாவது இருந்தனா கூட மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ காய்ச்சி வச்ச அந்த பாலை வந்து ஊற்றலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே அந்த பொடி மட்டும் போட்டுக்கலாம். நல்ல ஸ்மெல்லு, பிரமாதமான அந்த ஒரு ஸ்மெல். அது எந்த ஒரு எசன்ஸ் எதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற அந்த ஒரு நேச்சுரல் அரோமா வந்திருக்கு. இப்போ வறுத்து வச்ச அந்த முந்திரியை வந்து மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். அருமையாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. பாதாமில் செஞ்ச மாதிரியும் கிடைக்குது. நல்ல என்னென்ன வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.